ஹாய் கை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் வந்து ஸ்பைடர்மேன் சீரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சோ இந்த காட்டனை பற்றி சொல்லணும்னா இது நம்ம நைன்டி ஸ்கெட்சுக்கு ரொம்ப ஃபேவரட்டான காட்டன் தான் சொல்லணும் பட் நம்ம டூ கே கிட்ஸுக்கு அப்படி கிடையாது ஏன்னா டூ கே கிட்ஸுக்கு நிறைய கார்ட்டூன் வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அப்படி இல்லைனா கூட இப்ப நம்ம மாரல் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு கூட எப்பயோ வந்திருக்கு ஸோ அது மாதிரி நிறைய கார்டன்ஸ் வந்து நம்ம டூ கே கிட்ஸுக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு சோ அதனால அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கார்டன் வந்து அவங்க அந்த அளவுக்கு ரீச் பண்ணலன்னு தான் சொல்லணும் பட் நம்ம நைன்டி ஸ்கெட்சுக்கு சொல்லுனா இதில் பயங்கரமான ஃபேவர்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நைண்டி ஸ்கிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பைடர்மேன்ற அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் மூலமாக தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஸோ அதனால தான் அது இந்த கார்ட்டூன் வந்து இந்த ஃபேவரட் ஆயிருக்கு ஸோ அது எப்படியோ போயிட்டு போகுது ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்ட்டூனை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கார்ட்டூனை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜான் செம்பர் பாப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு யார் எக்ஸிகூட்டி ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லி பட் டேரக்டர் யாருன்னு சரியாக தெரில பட் இந்த கார்ட்டூனோட ரன்னிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நிமிஷம் அண்ட் இந்த கார்ட்டூனோடய ரேட்டிங் ஒன்றும் அந்தளவுக்கு குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ஸோ பயங்கரமாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்ட்டூனை வந்து எந்த டிவியில் லான்ச் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த சீரிஸை வந்து எந்த டிவியில் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி சேனலில் தான் லான்ச் பண்ணாங்க ஸோ தமிழில் சொல்கிறேன் தமிழில் வந்து நம்ம டிஸ்னி சேனலில் தான் லான்ச் பண்ணாங்க ஆனால் இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த சேனலில் வந்து ஓடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் சேனலில் தான் ஓடிச்சு அந்த சேனல் பேர் வந்து ஃபாக்ஸ் கிட்ஸ் அந்த சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து ஓடிச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணி நம்ம டிஸ்னி சேனலில் லான்ச் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைரமன்ற அந்த கேரக்டரை பற்றி சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை எப்பவும் போல அவனுக்கு அந்த ஸ்பைடர் கிடைக்கிறது அதுதான் வந்து அவன் உருவாகிறது காரணம் பட் இது ஃபஸ்ட் எபிசோடில் வந்து அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிட் டம் அப்படி இன்ட்ரோ கொடுப்பான் அந்த ஸ்பெயர்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா யார் வில்லனாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிசார்ட் தான் வருவாங்க ஸோ லிசார்ட் வந்து எப்படி வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ ஸ்பைரமன் அப்படி இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே லிசார்டை ஃபைட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் இந்த கார்ட்டூனோட அந்த யூனிவர்ஸை பார்க்கலாம் ஏன்னா அந்த காட்டூனில் ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவேன் அந்த யூனிவர்ஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ நிறைய நம்ம யோசிக்காத நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அந்த வகையில் நான் வந்து வில்லன்ஸோட கேரக்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ நம்ம வந்து நிறைய வில்லன்ஸை பார்த்துருப்போம் ஸ்பைடர்மேன் காட்டூன்லேயும் சரி படத்துலையும் சரி ஸோ இந்த ஆக்டோபஸ் வேணம் அதுக்கப்புறம் லிசார்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்மேன் எலெக்ட்ரோ அது மாதிரி சொல்கிற சில வில்லன்ஸ்லாம் பார்த்துருப்போம் இன்னும் கூட இருக்காங்க பட் அதை தவிர இன்னும் நிறைய புது வில்லன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூனில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னேச் அதுக்கப்புறம் கின் பின் அதுக்கப்புறம் மைக்கிள் மாரியஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமலியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் வில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க அதுவும் வில்லன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவே வந்து ரொம்ப கம்மி இதுக்கு இதுக்கு மேலே வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது வந்து அவன் அப்புறமா பார்க்கலாம் அண்டு நெக்ஸ்ட் இந்த கார்ட்டூனோட யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அவஞ்சஸ் இருக்காங்க ஸோ ஆமாங்க அவன்ஸஸ் இந்த காட்டூனில் வரதான் செய்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன்ஜஸ் வந்து எந்த ஸ்பைரமேன் கார்ட்டூனில் வந்தது இந்த கார்ட்டூனில் தாங்க ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கிடும் அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஹேட் இருக்காங்களா ஸோ பிளாக் ஹேட் கூட வந்து ஒரு வகையான அவன்ஞர் அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்ட்டூனில் சொல்ல வராங்க பட் நம்ம தாரை காமிச்சிருக்க மாட்டாங்க தாரை தவிர மற்ற எல்லாரும் வந்திருப்பாங்க அதை விட ஒரு முக்கியமான கேரக்டர் ஆனால் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சும் இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா வராங்க ஸோ டாக்டர் ஸ்டேஜ்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு கார்ட்டூன் வந்து உண்மையிலே ஓத்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கார்ட்டூனில் வந்து நம்ம மல்டிவர்ஸ் கான்செப்டும் கூடவே வருது சோ ஆமாங்க இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு எபிசோட பாத்தீங்கன்னா மல்டிவெர்ஸ் கான்செப்ட் வர மாதிரி சொல்றாங்க டைமென்ஷன் பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் மற்ற ஸ்பைடர்மேன்லாம் எல்லாம் வர மாதிரி காமிக்கிறாங்க மற்ற டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கார்லெட் ஸ்பைடர்மேன் அயன் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டைமென்ஷனில் வேற மாதிரி இருக்காங்க அது ஸோ இந்த அளவுக்கு அவன் மல்டிவர்ஸ் கான்செப்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கார்ட்டூனுக்குள்ள கொண்டு வரதுனால இந்த கார்ட்டூன் உண்மையிலே ஒரு ஒர்த்தான கார்ட்டூன் தான் சொல்லுவோம் பயங்கரமான ரேட்டிங்கும் இது வந்து ரொம்ப கொடுத்துருக்கு ஸோ மக்கள் கிட்ட பயங்கரமான இது ஒரு ஃபேவரட்டான கார்டூனா மாறிடுச்சு ஏன்னா வந்து இந்த கார்ட்டூன்ல வந்து ஒட்டுமொத்த மொத்தம் சொல்லியிருப்பாங்க ஸ்பைரமேன்ற அந்த கார்ட்டூன் வந்து மொத்தமாக வந்து இந்த கார்ட்டூன்ல தான் சரியா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு இந்த கார்ட்டூன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கார்ட்டூன்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கான கேர்டர்ஸ் பார்த்தலாம் அதுக்கப்புறம் நம்ம வில்லன்ஸோட கேரக்டர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்டுல இருக்கிற அந்த பேசிக்கான கேரக்டர்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீட்டர் ஸோ தான் இருப்பான் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜோன் ஜேம்சன் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மே ஸோ ஆன்மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜே ஸோ கேட்கான ஸ்லிஸ் கோவன் நார்மன் ஆஸ்பான ஹாரி ஆஸ்பன் அதுக்கப்புறம் பிளாக் கேட்டுக்கா ஸோ இத்தனை பேர் இருக்காங்க அந்த கேரக்டர் இது ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக்கான கேரக்டர்ஸ் ஆகோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வில்லன்ஸோட கேரக்டர்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ வில்லன்ஸோட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தான் ஸோ யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ளின் ஆக்டோபஸ் வல்ச்சர் அதுக்கப்புறம் வேணம் அதுக்கப்புறம் மிஸ்டீரியோ லிசார்ட் அது மாதிரி சொல்லிட்டு நமக்கு பேசிக்கான கேர்டர் ஸோ இந்த வில்லன்ஸோட கேரக்டர்ஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இவங்களோட ஸ்டோரி எப்படிலாம் வந்தாங்கன்றது தெரியும் ஸோ நான் யார் யார் புது வில்லன்ஸ் கேரக்டர்ஸ்லாம் வந்துருக்காங்களா ஸோ அவங்க ஸ்டோரி லைன் மட்டும் நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கின்பின்ங்க ஸோ கின்பின் யார்னு யோசிக்கிறீங்களா ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் மேன் ஸ்பைடர் வெர்ஸ்னு ஒரு மூவி இருக்கல ஸோ அதில் வில்லனாக வருவான் கின் பின் ஸோ கின்பின் தான் வந்து ஒரு பயங்கரமான வில்லன் ஸ்பைடர் மேன்லேயே ஸ்பைடர் மேனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவனும் வந்து அந்த வர தான் செய்கிறான் ஸோ நெக்ஸ்ட் வந்து யாருன்னா நம்ம காப்ளின்ங்க ஸோ காப்ளினில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ ஹேரி வந்து ஒரு ஒரு செகண்டில் வந்து காபிலாக மாறுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் நாசமான காபினா மாற மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் யார்னா நம்ம கார்னேஜுங்க ஸோ கார்னேஜ் யாருன்னா நம்ம வேண மாதிரியே இருக்கிற ஒரு வகையான ஏலியன் தான் ஸோ அவனை வந்து வேனோமோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்னேஜ் ஏலியனும் வந்து இந்த காட்டனில் வருது அண்ட் அதுக்கப்புறம் யார்னா நம்ம மைக்கிள் மாரியஸ்ங்க ஸோ இவன் வந்து ஒரு வகையான வேம்பையர்னே சொல்லலாம் ஸோ வேம்பயர் வில்லன்னே சொல்லலாம் இவன் எப்படின்னா அந்த ஸ்பைர் டிஎன்லாம் கூட செலுத்திட்டு ஒரு மாதிரி ஆகிடுவான் ஸோ இவன் இவன் பேர் வந்து வேம்பயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது பச்சோந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஸோ அதுதான் இவன் பேர் அண்ட் அதுக்கப்புறம் யாருனா நம்ம கெமலியனுங்க ஸோ கெமேலியன் இவன் எப்படி எனக்கு சரியாக தெரில பட் இவன் ஒரு மாதிரி பயங்கரமான தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிக் வீலுங்க ஸோ இவன் எப்படின்னா ஒரு ஆர்மர் போட்டிருப்பான் ஸோ அந்த ஆர்மர் வச்சு தான் இவன் ஃபைட் இருப்பான் ஸோ அவ்வளோதான் இவன் ஓரளவுக்கு ஒரு வீக்கான விலந்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அந்த காட்டனில் இவ்வளோ வருது இத்தனை வில்லன்ஸ் இருக்காங்க ஸோ இவ்வளோ மல்டிவர்ஸ் கான்செப்ட் அவஞ்சிஸ் இந்த அளவுக்கு இது அந்தளவுக்கு வைப்பை கிரியேட் பண்ணி ரொம்பவே ரீச் ஆகிருந்தான் சொல்லணும் இந்த கார்ட்டூனை ஸோ இந்த வீடியோ யாராவது ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த காட்டன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே கிடையாது நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தேன் உங்களுக்கு அதை பார்க்கணும் அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் தாராளமாக அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸுமே இங்கிலீஷில் தான் இருக்குது ஸோ இங்கிலீஷில் வேணா தாராளமாக போய் பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி நிறைய கார்ட்டன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்கிட்டீங்கன்னா மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாம் போட ட்ரை பண்ணுறேன் ஓகே இனிமேட்டுக்கு இந்த கார்டனில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஸோ அதனால் இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மார்க்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எதாவது கேட்கணுன்னா மார்க்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை பை கைஸ்